நாட்டுப்புற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் நகர தலைமை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் நகர நற்பணி மன்ற தலைவர் ஏ ஜாபர் ராஜா, நகர நற்பணி மன்ற செயலாளர் எம் ஹெச் அமீர் முகமது, நகர நற்பணி மன்ற பொருளாளர் ஆர் கந்தசாமி முன்னிலையில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மரியநாதபுரம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 29/9/2024 காலை 11 மணிக்கு சத்குரு இயேசு தியானக்கூடம் அருகில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிறுவனர் மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சிறப்பான முறையில் திண்டுக்கல் நிர்வாகிகள் வரவேற்று உபசரித்தனர். மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் பெயர் பலகை திறப்பு விழா நடந்தது மற்றும் நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில செயலாளர் ஜே எம் உசேன், மூத்த மாநில துணைத் தலைவர் குருசாமி, துணைத் தலைவர் எல் கோவிந்தராஜ் மற்றும் இணை செயலாளர் ராஜபாண்டியன் மற்றும் துணை செயலாளர் ஜெயச்சந்திரன், வழிகாட்டும் கமிட்டி பாலாஜி, குணசேகரன், சுந்தர்ராஜன், ரமேஷ், தனலட்சுமி, சாத்தூர் நகர நிர்வாகிகள், பெரியநாயகன் பாளையம் மகளிர் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்தனர். தனாஹின் மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கிய பேருந்திலிருந்து நேற்று முன்தினம் 14 உடல்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் புதைந்த வேன் ஒன்றிலிருந்து நேற்று 14 பேரின் உடல்கள் மீட்பு படையினர் எடுத்தனர். மேலும் நேபாளத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு காரணமாக கட்டிடங்களும் வாகனங்களும் சேதமடைந்தன. காத்மண்டுவில் கடைகள் சேதமடைந்ததில் மட்டும் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 129 பேர் பலியான நிலையில் 62 பேர் காணாமல் போயிருப்பதாக மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிரோடு சிக்கி தவிப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என தேடும் பணி 2வது நாளாக நேற்று மீண்டும் தொடங்கியது. தாராபுரம் நகராட்சியுடன் இணையும் ஊராட்சிகள் தாராபுரம் நகராட்சியுடன் அதனை ஒட்டி அமைந்துள்ள கவுண்டச்சிபுதூர், நஞ்சியம்பாளையம் ஆகிய 2 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன. இதற்கான பட்டியல் தயாராகிவிட்ட நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 2 ஊராட்சிகளும் இணைக்கப்படும் போது நகராட்சியின் வார்டு எண்ணிக்கை கூடுதலாகும் என தெரிகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.